ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்னை பார்க்க போனோம்னா கார்த்திகை தீபத்துக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பொரி அப்பம் அதிரசம் வெள்ளச்சீடு எல்லாமே நம்ம சேனலில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுவும் பாட் ஃபிளவரில் அதுவும் தனி அரிசி மாவில் பண்ணின அதிரசமும் வெள்ளச்சீடையும் தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா சாதாரண பதப்படுத்தாத ரா ரைஸ் பவுட்ரு தான் இது நம்ம சேனலில் எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன் இதில் இதில் தான் இப்போவும் பண்ண போகிறேன் சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி மாவு கோபுரமாக இருக்கேன் இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு வளர்ந்து எடுத்த டம்ளரில் ஹாஃப் டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு இந்த மாதிரி பெசரிக்கணும் புட்டுக்கெல்லாம் பெசறி வைப்போமே அதே மாதிரியே இதை பெசறிக்கணும் ஃபுல்லாக மொத்தமாக விட்டுடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக டீஸ்பூன் கணக்கில் தான் விட்டு விட்டு பெசறணும் கைவிடாமல் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கலக்கணும் ஆஃப் டம்ளர் எடுத்துகிட்டு இருந்தேன் கால் டம்ளர் தான் விட்டுருக்கேன் கால் டம்ளர் தண்ணி மிச்சம் வச்சுட்டேன் இந்த கால் டம்ளர் தண்ணி போதுமானது பாருங்கள் மாவு இந்த மாதிரி புட்டுக்கு பெசடுற மாதிரியே இருக்குது பிடிச்சா பிடிக்கும் விட்டா உதுறும் அந்த மாதிரி பெசறி வச்சாச்சு ஒவ்வொரு அரிசி மாவு ஒவ்வொரு மாதிரி தண்ணியே இருக்கும் பார்த்து விட்டுக்கோங்க மாவு எல்லா சைடும் நல்ல ஈரப்பதமாக ஆயாச்சு அளவுக்கு ஆனால் போகிறோம் இப்போ இதை நல்லா அமுத்தி அமுத்தி வச்சு ஒரு மணி நேரம் குறைஞ்சது மூடி வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் மாவை தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயாச்சு மாவு நல்ல செட்டாகிருக்கு அந்த ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சுட்டுருக்கு தொட்டாலே சாஃப்டாக இருக்கும் மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம் இதுக்கு வெல்லம் கரைய வைக்கணும் அரிசி மாவு எவ்வளோ எடுத்தோம் முழுக்க முழுக்க வழியை வழி எடுத்திருந்தேன் இப்போ முக்கால் டம்ளர் தான் வெள்ளம் ஒடிச்சது எடுத்துகிட்டு இருக்கேன் அதை பேனில் சேர்த்துக்கிறேன் இது கரையை விட்டு வடிகட்டணும் கால் டம்ளர் தண்ணி விட்டு கரையை விட்டுக்கிறேன் வெள்ளை கரைசலை வடிகட்டி திருப்ப இந்த பேன்லையே விட்டு கொதிக்க விடலாம் பாகு கன்சிஸ்டன்சிலாம் வர வேண்டாம் பச்சை வெள்ளை வாசனை போக கொதிச்சா போகிறோம் வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்கிறது பாருங்கோ இதில் ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் பாகு பதம்லாம் பார்க்க வேண்டாம் இதுக்கு பாருங்க தொட்டு வேணாலும் காட்டுறேன் ஜஸ்ட்டு பிசுக்கு மாதிரி தான் வரும் அவ்வளோதான் இப்போ இந்த மாவை இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் சளிக்கெல்லாம் வேண்டாம் கொதிச்சுட்டுருக்குற வெள்ளை தண்ணியில் இந்த மாவை சேர்த்துடலாம் இந்த மாவை வெள்ளைக்கரை சரில் சேர்த்து நல்ல கட்டி இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்து கொஞ்சம் நேரம் கிண்டணும் பாருங்க கிண்டினதுக்கப்புறம் இல்லை ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இந்த நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்து கிண்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இம்மிடியேட்டாக வேறு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மாவு ஊறுறதுக்குள்ளால் பொறி செலுத்திடலாம் பொறிக்கு அவல் பொறி நெல் பொறி ரெண்டுமே செலுத்துறதுக்கு இது பல்லாக நறுக்கின தேங்காய் தூண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் நெய் விட்டு செவக்கை வறுத்தும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்ததை தனியாக எடுத்து வச்சுட்டேன் ட்ரை ரோஸ்ட் பண்ணது பாகில் போடுறதுக்கு இது அவல் பொறி அரைக்கா பொடி அழாக்கால் மூனை முக்கால் இருந்தது இதை வெத்து வானலில் கையில் தொட்டால் பொறி சூடு தெரியணும் அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ தணுப்பு ஜாஸ்தியாக இருக்குது மழைக்காலம் வேறு பொறி எவ்வளோ தான் நம்ம கடையில் வாங்கினது கிறிஸ்பாக இருந்தாலும் கொஞ்சம் கூட இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் பாகு பிடிக்கும் அதில் பொறி தொட்டால் தெரியறது சூடு வந்தாச்சு இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அவல் பொரிக்கு மூணுக்கு ஒன்றுங்கிற அளவில் வெள்ளம் எடுக்கணும் ஒரு அழகு போட்டிருக்கேன் இன்னொரு கால் அழகு கூட சேர்த்துக்கிறேன் இதில் ஆஃப்டர் தண்ணி விட்டு கரையை விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டின வெள்ளை கரைசலை திருப்பி பேனில் விட்டு நல்லா கொதிக்க விட்டு பாகு பதம் வரணும் நல்ல பாகாக வரணும் அப்போ தான் பொரியல பாகு ஓட்டும் அந்த அளவுக்கு பாகு வரட்டும் பாகு நல்லா கொதிக்க தொடங்கியாச்சு இதில் வறுத்து வச்சுருந்த தேங்காயில் கொஞ்சத்தை போட்டுக்கிறேன் பாகிலேயே ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஹாஃப் டீஸ்பூன் சுக்கு பொடியும் சேர்த்து கலந்துக்கணும் சுக்கு ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து இந்த பாகோட மனம் சூப்பராக இருக்குது பாகு நல்லா கொதித்து பதம் வந்தாச்சு நினைக்கிறேன் இப்போது செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு தட்டில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் அதில் விட்டு பாகு நிற்கிறது அதனால் லேஸாக பறக்கிறது கையில் எடுத்து பார்க்கலாம் எடுக்க வருது ஆனால் அவ்வளோ ரொம்ப திக்காக இல்லை ரொம்ப சாஃப்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட இருக்கணும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கொதிக்கட்டும் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆயாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாகை இந்த பொரியில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா சேர்த்து கலந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும் உருண்டை பிடிக்கிறவா கையில் நெய் தடவிண்டோ இல்லை அரிசி மாவு தடவிண்டோ இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கணும் நான் போன வருஷமே காமிச்சிருக்கேன் ஆனால் எங்களுக்கு உருண்டை பிடிக்கிற பழக்கம் இல்லை ஒரு தட்டில் கொஞ்சம் போட்டு இதை உமாச்சி மாதிரி அதாவது பருப்பு தேங்காய் மாதிரி சின்னதாக பிடிச்சி வைப்போம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் உதிராக தான் வைக்கிறது வழக்கம் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் தடுத்து போட்டு இந்த நெய் தடவி கையால் கொஞ்சமாக அழுத்தி அழுத்தி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிடிச்சி வச்சாச்சு பாருங்கள் ஜோடியாக இன்னொன்று பிடிச்சி வைக்கிறதுக்கு திருப்பி பொறி எடுத்துன்னு இருக்கேன் இதையும் அந்த மாதிரியே பிடிச்சி வச்சுக்கலாம் சூடோடு தான் பிடிக்கணும் அப்போ தான் பிடிக்க வரும் இல்லைன்னா வராது இந்த மாதிரி ரெண்டு பிடிச்சாச்சு பேலன்ஸு உதிராக தான் வைக்க போகிறேன் வச்சுருந்த வெள்ளைப்பாக ஃபுல்லாகவே இதில் விட்டாச்சு இது நெல் பொறி ரெண்டு அழாக்கு இருந்தது இந்த அழாக்களவால் இதை பொறுக்கிற வரைக்கும் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் சூடான பொரியை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே பேன்லையே வெள்ளத்தை கரையை விட்டுக்கலாம் நெல் பொறிக்கு நாலுக்கு ஒரு பங்கு வெள்ளம் போட்டால் போகிறோம் இது ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும் அதனால் அதுக்கு மேலே போட வேண்டாம் ரெண்டு அழாக்கு பொறிக்கி அறா அழாக்கு வெள்ளத்தை பேனில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரையை விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் வெல்லம் கரைஞ்சி வடிகட்டி திருப்பி பேனில் சேர்த்துட்டேன் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் வெள்ளைக்கரைசல் கொதித்து இந்த தேங்காய் துண்டு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டேன் இப்போ சுக்குப்பொடி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சுக்குப்பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா கெட்டி பாக ஆப்பதே இந்த அவல் பொறிக்கி வச்ச மாதிரி பாகு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா கொதிச்சாச்சு வச்சு அதே மாதிரியே பாகை வந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது இந்த பாகை நெல் பொரியில் விட்டுடுறேன் இது ஃபுல்லாகவே விட்டுடலாம் இது கரெக்டாகவே இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக விட்டுட்டேன் பொரியையும் பாகையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நெல் பொரி ரொம்ப விசேஷமான ஒரு நைவேத்தியம் மலர் பொரின்னு சொல்லுவாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் இதில் என்னென்னா மகா பெரிவா அவரோட அந்திம காலத்துலலாம் இந்த பொரியை மற்றே தான் பிக்ஷையாக எடுத்துட்டு அவரோட வாழ்நாள் கழிச்சார் சின்ன குழந்தை கூட கொடுக்கலாம் இது ஒன்றும் செய்யாது ஏன்னா அவல் புரியாது சில சமயம் உடம்புக்கு ஆகாது சுட சுடாக இருக்கிறம்போதே இது உருண்டை பிடிக்கிறவா கையில் நெய் தடவிண்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து ரஃப்பாக பிடிச்ச மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா உருட்டினா நல்ல உருண்டியாகவே வரும் அது உருண்டை பிடிக்கிறவா இந்த மாதிரியே பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிக்கிறது காட்டுறதுக்காக சும்மா நாலு உருண்டை பிடிச்சிருக்கேன் அதிரசத்துக்கு மாவை வெள்ளை தண்ணியோடு கலந்து மூடி வச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது பொதுவாக ட்ரெடிஷ்னல் அதிரசம்னா மாவு அரிசியை ரெண்டு மணி நேரமாவது குறைஞ்சது ஊற வச்சு அதை தண்ணி வடிச்சுட்டு பொடிச்சு சளிச்சு அந்த ஈரப்பதத்தோடையே நல்லா கெட்டி பாகு காய்ச்சி விட்டு அந்த மாவை செலுத்தி ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு தான் அதிரசம் பண்ணுறது வழக்கம் இப்போ அதெல்லாம் இல்லாமல் கடை மாவில் பாகு காய்ச்சாமல் வெள்ளத்தை கொதிக்க வச்சு இந்த மாவு செலுத்தியாச்சு இந்த மாவுலேருந்து ஒரு பிள்ளையார பிடிச்சிக்கலாம் முதல்ல അദ്രസം തട്ടത്തിക്ക് മുൻപേ ഇന്ന് മാവിലേക്ക് കൊഞ്ചത്തെ തനിയാ എടുത്ത് വച്ചക്കറേ വെള്ളച്ചീടയ്ക്ക് തൃണെല്ലി പൊക്കം എല്ലാം തനിയാ അപ്പം അതിരസം പൊരില്ല നൈവേദ്യം പണമാട്ടാ വെള്ളച്ചീടെ അട എല്ലാം സേർത്ത് താവാം കൊഞ്ച മാ മാവ തനിയാ എടുത്തു വെച്ച് ഇതിലേ കൊഞ്ചം വെള്ളച്ചീടയും ഉരുട്ടി പോട്ടക്കലാം മാ നന്ന പെസഞ്ചിട്ട് ഒരു ചിന്ന എലുച്ചെങ്ക അളവ് മാവെടുത്ത് നല്ല ഉരുട്ടിട്ട് கையில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி பால் கவர்லையும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இதில் நடுவில் வச்சு விரலால் தட்டிக்கலாம் இல்லை வாழை இலையிலையும் எண்ணெய் தடவிண்டு தட்டிக்கலாம் ரொம்ப கனமாக இல்லாமல் ரொம்ப லேஸாக இல்லாமல் உள்ளங்க ஏகலத்துக்கு தட்டியாச்சு இதை எடுத்து நல்ல சாஃப்டாக இருக்குது உப்போல் எடுத்து எண்ணெய் காய வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இதில் ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணணும் அதுசத்துக்கு ரொம்ப எண்ணெய் காயக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதை வேக விட்டு எடுக்கணும் போட்டதும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுவாக மேலே எழும்பி வரும் வந்ததுக்கப்புறம் தான் திருப்பி விடணும் வெள்ளம் ஜாஸ்தியாக போனாலோ இல்லை மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தாலோ எண்ணெயில் போட்டவுடனே உதிர் உதிராகிடும் இது தனியே மேலே எழம்பி வருது பாருங்கோ கரெக்டாக இருக்குது இந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர மாதிரி விட்டுட்டு இதை திருப்பி போடணும் எப்படி பஸ்ஸு பூரி மாதிரி வர்றது பாருங்க ரொம்ப நேரம் எண்ணெயில் போட்டு வைக்கக்கூடாது அப்புறம் மரத்து போன மாதிரி ஆகிடும் ரெண்டு தடவை திருப்பி விட்டுட்டு எடுத்துடணும் இந்த எண்ணெயில் இந்த எடுத்த அதிரசத்தில் நான் கொஞ்சம் எண்ணெய் உள்ளே இருக்க தான் செய்யும் இதை நீங்கள் அழுத்தி இன்னொரு கரண்டி அந்த எண்ணெயை புழிஞ்சு எடுக்கலாம் ஆனால் நான் அந்த மாதிரி எடுக்க போகிறதில்ல ஏன்னா இது ஸ்டோர் பட் பவுடர் அதனால் குள்ளே வேவ் இருக்கணும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கணும் அந்த எண்ணெயோடைய சரிச்சு எண்ணெய் எண்ணெயெல்லாம் சைடில் வடிஞ்சிக்கும் அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் இப்போ இன்னொரு உருண்டை மாவு எடுத்து இன்னொன்று தட்டி காட்டுறேன் நல்ல வழுமூன்னு உருட்டிக்கணும் அப்போ தான் ஓரம்லாம் பிசுறுலாம் வராது கையில் எண்ணெய் தடவின்னு தடவின்னு தான் தட்டணும் கையில் ஒட்டாமல் வரும் எண்ணெயில் ட்ராப் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே தான் வெந்தெடுக்கணும் இதே மாதிரியே எல்லா திரச்சியும் பண்ணிக்கலாம் நல்ல சூப்பரான சாஃப்டான அதிரசம் ரெடி அதுவும் கடையில் வாங்கின ரா ரைஸ் பவுடரில் போன வருஷமே கார்த்திகை டைமில் ஒரு அதிரசம் பண்ணி காமிச்சிருந்தேன் இதே மாதிரியே கடையில் வாங்கின அரிசி மாவு வச்சு தான் ஆனால் அதில் அரை டம்ளர் கோதுமை மாவும் சேர்த்து கலந்து இன்ஸ்டன்ட் அதிரசம் வெள்ளைச்சீடை அதே மாவை கரைச்சி அப்பமும் பண்ணி காமிச்சிருந்தேன் இப்போ வெள்ளச்சீடைக்கு எடுத்து வச்சுருந்த மாவில் ஒரு டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன் உளுத்தம்பொடி இருந்தால் உளுத்தம்பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ எங்கிட்ட இல்லை இதுதான் போட்டிருக்கேன் இது கூட ரெண்டு டீஸ்பூன் பல்லு பல்லாம் நறுக்கின தேங்காய் துண்டு ஆஃப் டீஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கிறேன் கருப்பு எள்ளு எழுன்னா கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து ஒன்று போல் பிசைஞ்சிக்கணும் மாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு இதை சின்ன சின்ன உருண்டியாக உருட்டிக்கலாம் ரொம்ப பெருசாக உருட்டக்கூடாது எப்படி எண்ணெயில் போடும்போது இதை விரிஞ்சு கொஞ்சம் பெருசாகும் அதனால் இந்த மாதிரி சின்ன கோலியாக ஷேப்லெஸ்ஸாகவே உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருட்டி உட்டி வச்சாச்சு இதை காயிற எண்ணெயில் அதே மாதிரியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தே தான் வெந்த எடுக்கணும் ஒன் பை ஒன்னாக தான் ட்ராப் பண்ணணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வேக விட்டு எடுக்கணும் ஆஸ் யூஷுவல் போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது லேசாக இந்த கரண்டி ஆலை தள்ளி தள்ளி விட்டால் அது கொஞ்சம் நேரத்தில் மேலே எழும்பி வந்து முதக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறந்தான் திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டு எடுக்கணும் ரொம்ப நேரம் இதையும் வேக விட்டு எடுக்க வேண்டாம் இதெல்லாம் உள் வேக இருக்கும் அதனால ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அதை எடுத்துடலாம் எப்படி வெடிச்சு வெடித்து வெடிச்சுன்னு நான் பாருங்க இதை எப்படி எடுத்துடணும் இது சாஃப்டாக தான் இருக்கும் இப்போ எடுக்கிறதே அப்புறம் ஆற ஆற தான் கொஞ்சம் ஹார்டாயிருக்கும் முதல்ல ஹார்டாக எடுத்தால் ரொம்ப கல்லாகிடும் ஆறுனதுக்கப்புறம் இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற சீடிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் கடையில் வாங்கினா அரிசி மாவுலியே அதிரசம் சீடை ரெண்டும் ரெடி அந்த சீடை எடுக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருந்தது இப்போது இதோட சவுண்டை பாருங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்குது நல்லா வந்திருந்தால் தான் இந்த மாதிரி சவுண்டு வரும் அதனால் அது உள்வேக இருக்கும் யூஸ்வலாகவே வெள்ளத்தில் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் உள்வேக இருக்கும் அதனால தான் அதிரசத்தையுமே கொஞ்சம் முன்னாடியே தான் எடுக்கணும் அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதிரசம் ஆறினதுக்கு பிறகு நல்ல சாஃப்டாகவே இருக்குது பாருங்க இந்த அதிரசத்தை பிச்சு கட்டுறேன் நல்லா சாஃப்டாக ஜோராக சூப்பராக உள்ளெல்லாம் ஜோராக வெந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு க்ளீனாக தெரியறது பாருங்கள் லேயராக வெள்ளம் பாகுப்பதம் பார்க்காம அரிசியை ஊற வச்சு பொடிச்சு அந்த மாதிரியும் பண்ணாமல் மாவு செலுத்தி புளிக்கவும் வைக்காமல் சூப்பரான அதிரசம் யார் வேணுமோ பண்ணலாம் திருக்கார்த்திகைக்கு இந்த மாதிரி பொரியல உமாச்சி பண்ணி அது கூடவே உதிர் உதிர் பொரியும் வச்சாச்சு இது அவல் பொறி நெல் பொறி நெல் பொறி உருண்டை உருண்டை பிடிக்கிறவன் இதே மாதிரியே பிடிச்சிக்கலாம் அதிரசம் வெள்ளச்சீடை பொறி எல்லாமே ரெடி அடை அப்பம் அதையும் செஞ்சு வெத்தலை பாக்கு பழமெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது வழக்கம் நம்ம சேனலில் ஆனை அடை உப்பப்பம் காரப்பம் எல்லாமே போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்டில் திருக்கார்த்திகை நைவேத்தியங்கள்ங்கிற ஹெட்டிங்கில் பார்த்தா தெரியும் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க வியூவர்ஸ் ரொம்ப ஈஸியான இந்த அப்பத்தையும் வெள்ளைச்சீடையும் செஞ்சு பாருங்க யூஸ்வலாக வெள்ளைச்சீடை உளுத்தம்பொடி போட்டு தானே செய்வோம் இந்த வாட்டி பொட்டுக்கடல பொடி போட்டு செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாம் போஸ்ட் பண்ணுவோம் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை சிவனுக்கும் முருகனுக்கும் ரொம்ப விசேஷம் அதோடு கூட உடம்பிறப்பு எந்த பிரதர்ஸ்க்கும் சேர்த்து ஏற்றுறது இது அவளோட நன்மைக்காகவும் ஏற்றுறது ஸோ சிஸ்டர்ஸ் எல்லாருமே பிரதர்ஸ்க்காக வேண்டின்ட்டு இந்த விளக்கு ஏற்றுவாள் திருநெல்வேலி பக்கம் ஆன வழக்கு தான் ரொம்ப பிரதானம் அந்த ஆன வழக்கை ஏற்றி பிரதர்ஸ்க்காக இந்த நைவேத்தியம் பண்ணுவாள் பிரதர்ஸ் எல்லோரும் அவள் சிஸ்டர்ஸுக்கு கார்த்திகை படம்னு தனியாகவே அனுப்பிச்சி கொடுப்பாள் இருந்தால் கூட உள்ளூர் இருந்தால் கொண்டு கொடுத்துட்டு வருவாள் ஹாப்பி கார்த்திகை தீபம் டு ஆல்